சூப்பர் டிவி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அலர்ட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆனை முகுடின் தம்பி அரவுகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேர்களே, இன்று 9/5/2019 விகாரி வருடம் சித்திரை மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை, பஞ்சமி திதி, திருவாதிரை நட்சத்திரம், பவகரணம், மரணயோகம் கூடிய நாள், ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி, சூலம் தெற்கு தென்கிழக்கு, நாளைக்கு 20 பரிகாரம் தைலம். வைணவ ஒரு நிலையை ஒரு வெளிப்படுத்தினவர், தன்னுடைய குரு வந்து யாருக்குமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொன்னபோது ஓம் நமோ நாராயணாய நமகன்னு உயரமான இடத்தில் ஏறி அனைவருக்கும் சொன்னவர். தாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு நினைச்சவர். அவர் ஆதிசேஷனோட அவதாரம்னு சொல்லுவாங்க. ராமனோட இருந்தபோது லட்சுமணன் ஆதிசேஷனோட அவதாரம். ஆதிசேஷன் பெருமாள் அவதாரம் எடுக்கும்போது கூட வருவார். அந்த மாதிரி இவர் ஆதிசேஷன் அவதாரம் பெருமாளுக்கான கைங்கரியம் நிறைய பண்ணியிருக்கார். அவர் இருந்த காலத்தில் அரசர்கள் சைவ வைணவ பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கு. ஒன்றுக்கு ஒன்று அவங்க சந்திச்சிட்டாங்கன்னா சைவ வைணவம் சண்டை போட்டுக்குவாங்க. சைவ கும்பிட்றவங்க சிவனை கும்பிட்றவங்க பெருமாள் கோயிலுக்கு போக மாட்டாங்க, பெருமாள் கோயிலுக்கு கும்பிட்றவங்க சிவன் கோயிலுக்கு போக மாட்டாங்க. இப்படி ஒரு அறியாமையில் இருந்தாங்க. ஆனால் அறியும் சிவனும் ஒன்று, அறியாமல் வாயில் மண்ணுங்கிற மாதிரி தான் அவர் சில விஷயங்களை எடுத்து வெளிப்படுத்தினார். அவருடைய ஜெயந்தி இன்னைக்கு வந்து அவர் வந்து திருப்பதி வெங்கடாசலபதியுடைய அந்த உருவம் இப்போ இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வடிவமைத்தவர்னு சொல்லுவாங்க. இங்கே அன்னூருக்கு பக்கத்தில் முண்டிபாளையம் பெருமாள் கோயிலுக்கு ராமானுஜர் அவர்கள் வந்து போயிருக்கார். அது எங்களுக்கெல்லாம் பெரிய விஷயம் பக்கத்தில். அது தவிர வந்து அன்னூரில் பெருமாள் கோயிலில், கரிவரதாஜ பெருமாள் கோயிலில் ராமானுஜர் ஆலயம் வச்சு அங்கே ராமானுஜர் பக்த பேரவின்னு நானும் உறுப்பினராக இருக்கிறதுல பக்த பேரவின்னு ராமாயண சொற்பொழிவு நிகழ்வுகள் மற்ற பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் செஞ்சுட்டு வர்றோம். அப்படிப்பட்ட அந்த ராமானுஜருக்கு வந்து இன்னைக்கு சிறப்பு அபிஷேகம் அன்னதானம் எல்லாம் இருக்குது. நீங்கள் வேணால் அன்னூர் பக்கத்துலேருந்து வந்து கலந்துக்குங்க, இல்லை வேறு எங்கிருந்தாலும் போய் கலந்துக்குங்க. அவருடைய படத்துக்கு தீபம் போட்டு வழிபடலாம், அவர் நினைச்சு வழிபடலாம். ராமானுஜருடைய அருளால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ரெண்டாவது இன்னொரு விஷயம், ராமானுஜர் வழிபட்டால் ராகுகேது தோஷ பிரச்சனைகள் நீங்கும்ங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு. ஏன்னா ஒரு ஆதிசேஷனுடைய அவதாரம். அப்போ சர்ப்பத்தினுடைய பாதிப்புகளை அவரை வழிபடுறது மூலமாக நீங்கும்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பூமியில் சர்ப்பதோஷத்தினால்தான் எத்தனையோ குடும்ப பிரிவு இழப்புகள் பிரச்சனைகள் சந்திக்கிறோம். அதனால் இன்னைக்கு ராமானுஜர் ஜெயந்தி. அவர் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து திருவாதிரை அவர் பிறந்தது, அதில் சித்திர மாத திருவாதிரை. இன்னைக்கு ஜென்மம் அவருடைய ஜென்ம நட்சத்திரம். நம்மளுக்கெல்லாம் பிறந்த மாதம் பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம், அதே மாதிரி அவருக்கும் இன்னைக்கு அவரை வழிபட அவர்கிட்ட இருந்து பரிபூர்ண ஆற்றல் வெளிப்பட்டு நம்மளுக்கெல்லாம் பலன் தரும். ஏன் சார் கும்பிடாதவங்களுக்கு கொடுக்குமா அப்படின்னா, கரண்ட்டு மாதிரி தாங்க கடவுள். நீங்கள் சுவிட்ச் போட்டால் லைட் எரியும், போடலையும் எரியாது. குழந்தை மாதிரி தான் அழுதா பால் கொடுப்பாங்க அம்மா, அழுதாம கொடுத்தா கதைக்கிறோம்னு சொல்லி விட்டுருவாங்க, பசி இல்லையோன்னு நினச்சிக்குவாங்க. அம்மா மாதிரி சாமி, கரண்ட்டு மாதிரி சாமி. அந்த மாதிரி நீங்கள் இறைவனை வழிபட்டால் பலன் இருக்குது. அந்த இடத்துல போய் இருந்து வழிபடணும். டவர் இருக்கிற இடத்துக்கு போனால் ஃபோனில் பேசலாம். சார் டவர் இல்லாத இடத்துல எடுக்குமா அப்படின்னா அது அறியாமையில் பேசுகிறீங்கன்னு அர்த்தம். ஆக இறைவனை வழிபடுங்க, முக்கியம் இன்றைக்கி ராமானுஜரை வழிபடுங்க. இனி இன்றைய கிரகநிலை பார்க்கும்போது சூரியன் மேஷத்தில் உச்சம், சந்திரன் மிதுனத்தில் நட்பு, செவ்வாய் மிதுனத்தில் பகை, புதன் மேஷத்தில் சமம், குரு விருச்சிகத்தில் நட்பு வக்ரம், சுக்கிரன் மீனத்தில் உச்சம், சனி தனுசில் சமம் வக்ரம், ராகு மிதுன நட்பு, கேது தனுசு நட்பு பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. அசுவினி பரணி கிருத்திகோணாவது கொண்ட ராசி, ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரக நிலையோட போக்குல செவ்வாயோட நிலைப்பாடு, புதனோட பரிவர்த்தனை கொஞ்சம் பரவாயில்ல, சந்திரனுக்கிடம் பரவாயில்ல. குரு அஷ்டமத்தில் இருக்கிறது என்ன இருந்தாலும் அசதி சோர்வுகள், காரிய தடை, தாமதங்கள், குழப்பங்கள், பண விரயங்கள், நஷ்டங்கள் இப்படிலாம் வரத்தான் செய்யும். ஒரு காலேஜில் ஒரு பையனை கூட சேர்த்துறீங்கன்னா கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் கோட்டனா ஒரு அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. திருப்பி நம்ம வந்து அங்கே சேரலிங்கும் போது பணம் பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அது அவங்களுடைய ரூல்ஸ். அது காலேஜ் வச்சு நடத்தி பார்த்தது தான் தெரியும், ஸ்கூல் வச்சு நடத்தி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க.
அந்த மாதிரி அது என்ன இன்னைக்கு மற்ற விஷயங்களையும் பார்க்கணும். நான் சொல்றது ஏன் அவங்க அதை எச்சு வாங்குற இவங்க எதை எச்சு வாங்குறேன்னு எல்லாமே ஏறிச்சு. இன்னைக்கு நம்ம விரும்பித்தானே போறோம், ஏன்னா போக முற்ற வேண்டிதான். நான் சொல்றது என்னன்னா, நம்ம இந்த இடத்துக்கு போகணும், அதை பெறணும் அப்படின்னா அது பண்ணித்தான் ஆகணும். அந்த மாதிரி சில விஷயங்கள கொஞ்சம் சில நஷ்டங்களும் சில சமயம் வரும். அது நஷ்டம்னு எடுத்துக்கூடாது, அது கூட நமக்கு ஒரு சாதக சூழலை எதிர்காலத்தில் உருவாக்கும். அப்படி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணணும், அது ஆராய்ந்து அறிந்து பண்ணணும். இன்னைக்கு அந்த முடிவு எடுப்பீங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வகையான சில முடிவுகள், பூர்வீக சம்பந்தமான சில முடிவுகள் எடுப்பீங்க. ஆனால் இளைய சகோதர வகையோட வாக்குவாதம் பிணக்கு ஏற்படும், அது கொஞ்சம் பொறுத்துக்கும். இல்லாட்டி சத்தம் வெளியே கேட்கும், குடும்ப சத்தம் வெளியே கேட்கக்கூடாது. பொறுத்து போய்க்கணும், யாரோ ஒருத்தர் போயிட்டு போய்க்கணும். நடிச்சு போனால் தப்பில்லை, அடிச்சு போனால் பாதிப்பு. அசுவனியில் வந்தவங்க அம்மனையும், பரணையில் வந்தவங்க முருகனையும், கிருத்தியில் வந்தவங்க நவகோள்களையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷபர ஆசி. கிருத்தி 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீலம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கரன். இந்த ராசிக்கு சுக்கரனுடைய நிலைப்பாடு இன்னைக்கு பரவாயில்ல, அடுத்து மேஷத்துக்கு வருவார், அப்போ கொஞ்சம் சிரமம் கொடுப்பார். இருக்கிறதாங்க எவ்வளவோ பார்த்தாச்சு, கையில் ஒரு இடமும் கூட பாக்கி இல்லாமல் காப்பு காய்ச்சிருச்சு. இனி என்னங்க சூடு வச்சா சுடவ போகுதுங்கிற மாதிரி தான். முதல் முதல்ல சூடு வச்சா சூடாக இருக்கும், எல்லாம் பட்டாச்சுன்னா என்னங்க மணி போடும், இதுக்கு மேலே என்னங்க வந்துடும் அப்படின்னு சில பேர் நினைக்கிற மாதிரி தான். அதனால் உழைக்கிறவனுக்கு ஒரு கை எண்ணம் எரியாதுங்க. உழைச்சி பிழைக்கிறவங்களுக்கு, புதுசாக உழைக்கிறவங்களுக்கு தான் என்னங்க கை கொஞ்ச நேரம் இப்படி பிடிச்சாலே எரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சின்ன வயசுலேருந்து உழைச்சி வந்தவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, உழைக்க எந்த தருணத்துலேயும் தயாராகிக்குவாங்க. நீங்களும் உழைக்க தயாராகிட்டா பிழைச்சிக்கலாம். கிருத்திகளில் பிறந்தவங்க அம்மனையும், ரோகிணியில் பிறந்தவங்க முருகனையும், மிருகசீரத்திலிருந்து பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு ஜென்ம செவ்வாய், சந்திரன் ஜென்மத்தில், அது கொஞ்சம் பரவாயில்ல. இந்த செவ்வாயுடைய பலவீனத்தை அது தீர்க்கும். ஒரு ஒரு சூட்டுக்கு குளிர்ச்சி மாதிரி தான் நேற்று சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி சொல்கிறேன். ஆனாலும் உங்களுக்கு சில சில யோசனைகள், ஒரு சில சில சந்தேகங்கள் இதெல்லாம் இந்த கிரகநிலை அடிப்படையில் கொடுக்கும். அதுக்கு வந்து முழுசை இன்றைக்கி இடம் கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் எதுனாலும் ஒருத்தர் கேட்டால் சரி நாளைக்கு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிக்கோங்க, அது நல்லது. பண விஷயத்துலேயே நீங்கள் அடுத்த நாள் கொடுக்க முடியும்னா ஒரு 5 நாள் டைம் கேட்டுக்கலாம், நல்லது. இப்படி போயிட்டா நல்லது. மிருகசீரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், திருவாதிரையில் பிறந்தவங்க ராமானுஜரையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4 மாதமும், பூச 4 பாதங்களும், ஆயிலும் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கில் ஏற்றத்துக்குரிய தருணங்கள் உருவானாலும் செலவுகளுக்குரிய வாய்ப்பு இருக்கு. சுப செலவுகள், ஆன்மீக செலவுகள், ஆடம்பர செலவுகள் கூட இருக்கு. அந்த மாதிரி அது உங்களுடைய ஆசைக்காக பேராசைக்காக சிலது பண்ணும்போது அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க, கவலைப்படக்கூடாது. முக்கியமாக புனர்பூசத்தில் வந்தவங்க ஆண்டாளையும், பூசத்தில் வந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், ஆயுதத்தில் வந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதம் இருக்கிற ராசி அதிபதி சூரியன். அரசியல் ரீதியான நிலையில் ஒரு முக்கிய முடிவு எடுப்பீங்க. கூட்டணிகள் மாற்றத்துக்குரிய ரகசிய பேச்சுக்கள் தென்படும், அதில் உங்களுக்கு சில வாய்ப்புகளுக்குரிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும். ஆனாலும் சில விஷயங்கள்லிருந்து சில மாற்றங்களை நாம் ஏற்படுத்த முடியாதுங்கிற ஒரு நிலையில் வலுவாக இருக்கணும். ஒரு சில இதில் சின்ன சின்ன விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். அதாவது ஆணி வேற வந்து மாற்ற முடியாது, சின்ன சின்ன சைடில் இருக்கிற வேற வந்து ஏதோ கட் பண்ணால் கூட அந்த மரம் வந்து விழாதுங்கிற மாதிரி, அந்த ஆணி வேறுங்கிறது எப்பவுமே அது நிரந்தரமாக இருக்கணும். அந்த மாதிரி சில கொள்கைகளிலிருந்து விடுபடக்கூடாது, சிலது சின்ன சின்னது மாற்றத்துக்குரியதுங்கிற மாதிரி போய்க்கணும். மற்ற மாணவர்களுக்கும் குடும்ப பெண்களுக்கும் எல்லா விஷயங்களிலும் அது ஒரு சில விஷயங்களில் ஸ்திரமாக இருக்கணும். அதுக்கான எண்ணங்கள் இன்றைக்கி கூடி வரும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மகத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், உத்தரத்தில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்தரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். உடல் அசதி சோர்வு கண்டிப்பாக இருக்குங்க. 50 வயசு பொதுவாகவே இப்பெல்லாம் இருக்கிற உணவு முறைகளில்
ஐம்பது வயசை கடந்தாலே அந்த உடல் உபாதைகள் தொந்தரவுகள்லாம் இருக்குதுங்க. இப்போ பாமாயிலாம் பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம், அது வந்து கொழுப்பு சத்து அதிகம் உள்ளது. உழைக்கிற மக்கள் சாப்பிட்டா அது உழைக்கிறதுனால அந்த கொழுப்பு கரைஞ்சிடும் வேர்வை வந்து. ஆனால் உழைக்காமல் அலுவலகத்துக்கு போகிறவங்க அந்த எண்ணெயை சாப்பிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் கொடுத்து தான் தெரியும், மருத்துவ செலவுகள் வந்துடும், கொலஸ்ட்ரால் அதிகரிச்சிடும். ஆனால் அந்த நாட்டிலே பார்த்தீங்கன்னா அதனுடைய தேவைகள் குறைவாக தான் இருக்குது, அவங்க அதை எடுத்துக்கிறதுல அடுத்த இடத்துக்கு கொடுக்குறாங்க, கம்மி விலைக்கு கொடுக்குறாங்க. 200 ரூபா கல்லெண்ணெய்னா பாமாயில் 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா அப்போது ஏன் அப்படின்னு பார்க்கணும். அப்போது அது கம்மியாக கிடைக்குதுங்கிறக்காக நம்ம வந்து ஒரு சிலதை எடுத்துக்க முடியாது, நிறைய சாப்பாடு கிடைக்குதுங்கிறக்காக ஒரே நாளில் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் அதனாலையெல்லாம் கூட இருக்குது. கிரகநிலையாக ஒரு காரணம், உணவு உட்கொள்கிற உணவு நாளை வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகள் தோணும், அந்த கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகளையெல்லாம் தவிர்த்துக்கலாம், சுகரெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், இப்படி கோவப்படாமட்ட ப்ரெஷர் வராது. இந்த மாதிரி சில இந்த நம்ம உள்ளூரில் விளையக்கூடிய இந்த சீசனுக்கு விளையக்கூடிய பழங்கள் காய்கறிகளை வாங்கி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு சீராக இருக்கும். ஆனாலும் இந்த கால் வலி, கண்ணெரிச்சல், கண் செவந்துக்கிறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கும். இந்த அஷ்டார்த்தம சனி அஷ்டம சனியில் பாதிங்க, என்ன பண்ணுறது, கொஞ்சம் பார்த்துக்கணும், உடம்பு பார்த்துக்கணும். ஆனாலும் இன்றைக்கி பலவீனங்கள் அகலும், அதுக்கான மருந்து மாத்திரைகள் அதுக்கான டாக்டர் போய் பார்ப்பீங்க, இவ்வளோ தாங்க என்னது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, இந்தந்த பிரச்சனை இது மாத்திரை போட்டால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு தீர்வு தான். அதோட நீங்கள் உத்தரத்தில் பிறந்தவங்க முருகனையும் அஸ்தத்தில் பிறந்தவங்க அம்மனையும் சித்திரையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபட்டால் பலவீனங்கள் அகலும். அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3-4 பாதங்களும் சுவாதி 4 பாதங்களும் விசாகம் 2-3 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி சுக்கிரன், துலாராசிக்கு சுக்கிரனுடைய நிலைப்பாடு சிறப்பு. செவ்வாயும் சந்திரனும் இருக்கிற இடம் மோசம் இல்லை. புதன் உங்கள் ராசி பார்க்குறார் 9 அதிபதி, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், வெளியூர் பிரயாணம் இருக்கும், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கும், அதுக்கான வேலைகள் ஜரூராக நடக்கும், கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மை நடக்கிறதுக்கான சூழல்கள் கேள்விப்படுறதில் மகிழ்ச்சி இருக்கும். சித்திரையில் பிறந்தவங்க அம்மனையும் சுவாதியில் பிறந்தவங்க முருகனையும் விசாகத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4வது மாதம் அனுஷ 4 பாதங்களும் கேட்ட 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். இப்போ எக்ஸாம் வந்து பெற்றோர் வந்து எழுத முடியாது, நண்பர்கள் வந்து எழுத முடியாது, நம்மளே தான் எழுதி ஆகணும். ஒரு பொண்ணு கருவுற்று இருக்குன்னா அவங்களே தான் அந்த குழந்தையை பெற்றெடுக்கணும். இப்போ நான் கூட இந்த ப்ரோக்ராம் பேசுகிறேன்னா நானே தான் பேசி முடிக்கணும், என் மனைவியோ குழந்தைகளோ பேச வைக்க முடியாது. அந்த மாதிரி சில விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம், சில விஷயங்கள் பகிர்ந்துக்கவே முடியாது. அப்படி சில விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிடல் இருந்தால் பாதிப்பு இருக்காது. இன்றைக்கி திட்டமிடல் அவசியம், பொறுமை அவசியம், கோபம் கூடாது, வேகத்தை விட விவேகம் அவசியம். விசாகத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் அனுஷத்தில் பிறந்தவங்க அம்மனையும் கேட்டையில் பிறந்தவங்க முருகனையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. 3வது 4 பாதங்களும் பூராடம் 4 பாதங்களும் உத்திராடம் 1 பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு. ஏற்றத்துக்குரிய நல்ல மாற்றத்துக்குரிய சூழல்களில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் இன்றைக்கி எடுக்கிற முடிவுகளுக்கு பிறர் கட்டுப்படுவாங்க, உங்கள் காரியம் நிறைவேறும்னு சொல்லக்கூடிய நாள். உடம்புல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அகல்றதுக்கான ஏற்பாடுகள், அதுக்கான மருந்து மாத்திரைகள் கிடைக்கும். ஒரு புதிய நபரால் நன்மைகள் நடக்கும். மூலத்தில் பிறந்தவங்க முருகனையும் பூராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும் உத்திராடத்தில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராடம் 2-3-4 பாதங்களும் திருவோணம் 4 பாதங்களும் அவிட்டம் 1-2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. மாற்றங்களுக்குரிய வாய்ப்புகளுக்குரிய சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில நீங்க எடுக்கிற முயற்சி பலனளிக்கும்னு சொல்லக்கூடிய நல்ல நாள். கல்வியில முன்னேற்றம் கூடி வரும், உடல் அசதி சோர்வு நீங்கும், குடும்பத்துக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும், அரசியல் சூழல் கொஞ்சம் மந்தகதியில போகும், அதற்கேற்ப முடிவுகள் நலம். அவிட்டத்தில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும், திருவோணத்தில் பிறந்தவங்க முருகக்கடவுளையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க விநாயகரையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்களும் சதயம் 4 பாதங்களும் போரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு சந்திரன் திரிகோணத்தில் இருக்கிறதும் செவ்வாய் திரிகோணத்தில் அதோடு சேர்ந்திருக்கிறதும் தவறில்லை. புதிய முடிவுகள், புதிய முயற்சிகள் இருக்கும், வெளியூர் பிரயாணங்கள் இருக்குது, பதவிக்கான நிலையில் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி சிந்திப்பீங்க, கல்வியில் அடுத்தது என்ன கோர்ஸ் எடுக்கலாங்கிறத பற்றி யோசிப்பீங்க, அதுக்கான தேடல்கள் இருக்கும். அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் சதயத்தில் பிறந்தவங்க அம்மனையும் புரட்டாதியில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி.
புரட்டாதி நான்காம் மாதமும் திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட அமைப்பில் குருவோட நிலை பரவாயில்ல. சனி மாற்றமான 2020 அப்புறம் இன்னும் சிறப்பு பெறுவீங்க. ஆனால் வர வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்க தெரியணும். வாய்ப்புகள் வந்தும் பயன்படுத்தலைன்னா அதுக்கு மற்றவங்க பொறுப்பாக முடியாது. ஆனாலும் உங்களுக்கு முயற்சிக்குண்டான பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். கூடுதல் முயற்சி கூடுதல் பலன். பகிர்ந்து பிரயத்தனம் இருந்தால் இன்னும் சிறப்பு இருக்குது. புரட்டாதியில் பிறந்தவங்க அம்மனையும் உத்திரட்டாதியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் ரேவதியில் பிறந்தவங்க சப்த நாகரையும் வழிபடுங்க. நேர்களை இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கலாம். பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிடர் என்கிற வாஸ்து நிபுணர் அன்னூர் கே ஆர் வேலுசாமி. வணக்கம் நேர்களே.